வணக்கம். ஆமாங்க, பூவிலங்கு மோகன் தான் பேசுகிறேன். நாங்கள் கே. பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் சார்பாக எங்கள் சங்க தலைவர் ராஜேஷ் சார் ஆலோசனை பேரில் கவிதாலியா பாபு, கண்ணப்பன், பழனி, தாசரி சார் மற்றும் பலர் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்து இங்கே ராஜேஷ் சார் எல்லோரும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக இங்கே நாங்கள் வந்தோம். நிஜமாகவே இத்தனை நாள் கழிச்சுக்கோ இவ்வளோ பெரிய கூட்டம் இங்கே வந்து அஞ்சலி செலுத்த வரதை பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு மக்கள் மனதில் நின்று இருக்காரு அப்படிங்கிறது வந்து கண்கூடாக உங்கள் மாதிரியே நாங்களும் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். புரட்சி தலைவர், கலைஞர், புரட்சி தலைவி, அவங்க வழியில் புரட்சி கலைஞர் நிஜமாகவே அந்த மாஸ் வந்து இங்கே எந்த அளவுக்கு அவங்க மக்கள் மனசில் பதிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. இந்த கூட்டம் வந்து காசு கொடுத்து வர கூட்டம் கிடையாது அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர்ஜிதமாக சொல்லலாம். எங்கள் இயக்குனர் கே. பாலச்சந்தர் சாருக்கு ரொம்ப அதாவது எப்படி சொல்லணும்னா ரஜினிகாந்த் சாருக்கு அப்புறம் விஜயகாந்தை வந்து அவர் வந்து ரொம்ப விரும்புவார். எங்கள் படங்கள் வந்து அதாவது மனதில் உறுதி வேண்டும்ல வந்து கே. பாலச்சந்தர் சார் இயக்கத்தில் வந்து எல்லாருமே சூப்பர் ஹீரோஸ் ஆகியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து அவருடைய இயக்கத்தில் நடிக்காமல் இருந்திருப்பாங்க. அதில் வந்து நிறைய பேரை வந்து அதாவது செலக்டடாக அவர் வர வச்சு ஹீரோஸை வர வச்சு ஒரு சாங்கு நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம், மனதில் உறுதி வேண்டும்னு ஒரு சாங் வரும். அதில் வந்து கேப்டன் விஜயகாந்த் சார், சத்யராஜ் சார், இது மாதிரி பல பேர் வந்து அந்த ஒரே சாங்கில் வந்து இவங்களும் வந்து அதை பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து விஜயகாந்த் சார் வந்து எல்லோரும் மனசுலையும் இருக்கார். எனக்கு இதில் ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 2500 ஸ்டேஜ் பண்ணிட்டு தான் நான் வந்து சினிமாவுக்கு வந்தவேன். அதில் நாங்கள் பண்ண மறைந்த கோமல் சுவாமிநாதன் அவர்களுடைய ஸ்கிரிப்டில் நாங்கள் பண்ண ட்ராமா வந்து செக்கு மாடுகள். அது வந்து விஜயகாந்த் சார், நான் பண்ணது வந்து ஒரு லீட் ரோல். அதே மாதிரி ஒரு லீட் ரோல் வந்து படமாக வரும்போது விஜயகாந்த் சார் வந்து சாதிக்கு ஒரு நீதி, வடலூர் ஆர்ட் கம்பெனிஸ் பண்ணியிருப்பாங்க, சாதிக்கு ஒரு நீதி அந்த படத்தில் ஒரு ஹீரோவாக பண்ணார். நிஜமாகவே வந்து இது என் மனசில் வந்து ஓடுது. அப்போ நம்ம ஸ்டேஜில் பண்ணி போனோம் சார் வந்து நம்ம ட்ராமாலாம் பார்த்தாரு, படத்தில் வரும்போது எப்படி இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை அவர் கொடுத்துருக்காரு அந்த கேரக்டர் அப்படிலாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது நிஜமாக கண்ணில் தண்ணி வருது. அவருடைய ஆசைகள் மக்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும், மேலும் மேலும் அவர் புகழ் ஓங்கிக்கிட்டே இருக்கணும். எப்படி வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, கலைஞர், அந்த வழியில் வந்து புரட்சி கலைஞர் கண்டிப்பாக அவருடைய புகழ் என்றென்றும் நிலை நிற்கும் என்று இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து நான் வேண்டிக்கிறேன். வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாடு திரைப்படம் மற்றும் சின்னத்திரை ஒளிப்பதிவாளர்கள் சங்கம், தமிழ்நாடு வெள்ளித்திரை அண்ட் சின்னத்திரை வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன், தமிழ்நாடு திரைப்படம் மற்றும் சின்னத்திரை படத்தொகுப்பாளர்கள் சங்கம், தமிழ்நாடு சின்னத்திரை மற்றும் திரைப்படம் நடன கலைஞர்கள் சங்கம், கேபி ரசிகர்கள் சங்கம், முக்கியமாக எல்லா சார்பாகவும் பி. பாபு சார் அவருடைய ஒருங்கிணைப்பில் மறைந்த எங்கள் மனிதகுல மாணிக்கம், மனிதநேய மாணிக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருக்கோம். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் மிக பெரும் செல்வந்தனாகலாம், மிக பெரும் சாதனைகள் செய்யலாம், மிக பெரும் தலைவனாகலாம். ஆனால் தன்னுடைய வாழ்நாளை கடந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு ஊக்க சக்தியாக, ஒரு ஈர்ப்பு சக்தியாக, ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஆகிறது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு சாதனை இல்லை. அதில் மிக பெரும் சாதனையாளர்களில் இன்றைக்கி கேப்டனும் இடம் பிடிச்சிருக்காரு. இன்றைக்கி அவர் மறைந்து ஏறத்தாழ ஒரு வார காலத்துக்கு அப்புறம் கூட அவருக்கு நினைவஞ்சலி செலுத்துறதுக்காக இங்கே வந்திருக்கிற இத்தனை மக்கள் கூட்டம், இது மக்கள் கூட்டம் கூட இல்லை, மக்கள் வெள்ளம், கேடிய மக்கள் வெள்ளம். இன்றைக்கி ஆகாயமும் கண்ணீர் வடிக்கிறது இன்னும் கூட அவருக்காக. அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு சக்தியாக, ஒரு ஆகர்ஷண சக்தியாக, மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்திருக்கிற கேப்டன் அவர்களுக்கு என்னென்னைக்கும் ஒரு மாற்று கிடைக்கவே கிடைக்காது. அவர் வழி நடந்து அவர் சொல்லிக் கொடுத்த, அவர் வாழ்ந்து காட்டின விஷயங்களை இந்த துறை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாமல் எங்கள் துறையை தாண்டி இருக்கிற பொதுமக்களும் ஃபாலோ பண்ணால் வாழ்க்கையில் உண்மையான ஒரு அமைதியும் வாழ்க்கைக்கான ஒரு உண்மையான அர்த்தமும் கிடைக்கும் நம்புறோம். முடிஞ்ச வரைக்கும் அவர் காட்டின மக்கள் நல பணிகள்ல ஈடுபடுறதுக்கு இன்னைக்கு நாங்க எல்லாரும் உறுதிமொழி ஏத்திருக்கோம். அதன்படி நடப்போம்னு எதிர்பார்க்கற நம்புறேன். அதுக்கு கேப்டனுடைய ஆசிகளையும் வேண்டுறேன். நன்றி, வணக்கம்.